துலர், இப்ப மொழியை இனப்பெருக்க கருவின்னு நீங்க அழகா குறிப்பிடுறீங்க, அது ஏத்துக்க முடியுது. நீங்க சொன்னீங்க நம்முடைய பிள்ளைக்கு 50% முதல் தலைமுறையிலும் 25% இரண்டாவது தலைமுறையிலும் அப்படியே அதனுடைய தாய்வழி பாரம்பரியம் கடத்துதுன்னு சொல்றீங்க. என்னுடைய கேள்வி, ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு தாயும் தந்தையும் யாருமே எந்த மொழியுமே சொல்லிக் கொடுக்காமல் இருந்தால், நீங்கள் சொல்லிக் கொடுக்க நீங்கள் சொல்கிற முறைப்படி ஜெனட்டிக் வழியா அவர்களுடைய தாய்மொழியை அது தன்னாலேயே கத்துக்கிற முடியுமா? நீங்க சொன்னீங்க விலங்குகள் கூட கரடியெல்லாம் கூட குழந்தைய வளர்க்குதுன்னு சொன்னீங்க. இப்ப தாயோ தந்தையோ வளர்க்கல, அந்த ஊர்லயே அது இல்லை. இங்க பிறந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஆஸ்திரேலியால போடுறோம், அங்கேயும் மனிதர்கள் வளர்க்காம ஒரு கங்காறு வளர்க்குது. அப்படிங்கிற பட்சத்துல அந்த குழந்தைக்கு நீங்க சொல்ற இனப்பெருக்கு கருவி மொழின்னு சொன்னீங்கன்னா அது தமிழ்ல ஒன்னு ரெண்டு வார்த்தையாவது பேசுமா, வாய்ப்பு இருக்கா, மொழி பரவுமா? இதான் என் கேள்வி. வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சார். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், ஒரு பெற்றோர் வளர்த்தாலே ஒழிய அந்த பெற்றோர் என்ன உருவத்துல என்ன தோற்றத்துல என்ன நடவடிக்கை செய்யறாங்களோ அதே தான் குழந்தை காப்பி பண்ணும். அப்ப மனித குழந்தையே தமிழ் குழந்தையே போய் ஒரு கரடி வளர்க்குது இல்ல ஒரு கங்காரு வளர்க்குதுன்னா அந்த குழந்தைய தன்னை கங்காருன்னு தான் நினைச்சுக்கோ, கங்காரு மொழியை தான் பேசுமே தவிர மனித மொழி எதுவுமே அந்த குழந்தை பேசாது. அந்த குழந்தைய நம்ம சீக்கிரமா மீட்டுட்டோம், அந்த 2 முதல் 5 வயதுக்குள்ள அந்த குழந்தைய கங்காரு கிட்ட இருந்து காப்பாத்தி மனித மொழியை சொல்லி கொடுத்தா, ஏதோ ஒரு மொழி ஏதோ ஒரு மனித மொழியை கத்துக்கிற கெப்பாசிட்டி அந்த 3.5 வயசுக்குள்ள குழந்தைக்கு முடிஞ்சிரும். அந்த டைம் அந்த டைம்க்கு அப்புறம் நம்ம குழந்தைய காப்பாத்தணும்னா நம்ம என்ன முயன்றாலும் அந்த குழந்தைக்கு மனித மொழி அதுக்கப்புறம் மனசுல பதியாது. அது தாய்மொழி மட்டும் இல்ல, எந்த மொழியுமே பதியாதுன்றதுனால அது அந்த மானுட விரயம் ஆயிடும் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதை கொண்டு போய் வளர்க்குறவங்க கரடி இல்ல இல்ல கங்காரு இல்ல மனிதர்கள் தான் வளர்க்குறாங்கன்னா அந்த குழந்தைக்கு பரம்பரையா மொழிகள் பரவுறது இல்லை, அது கேள்வி ஞானம் மூலியம்தான் பரவுதுன்றதுனால ஒருவேளை ஆஸ்திரேலியன் பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய வளர்த்தா அந்த அக்ஷரம் பேசாம ஆஸ்திரேலியன் பாஷை அழகா பேசும், தமிழ் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு பிற்காலத்துல அந்த குழந்தைக்கு நாம் தமிழ் பெற்றோருக்கு பிறந்தவங்கன்னு தோணுச்சுன்னா அந்த குழந்தை ஒரு சென்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்டோட தமிழ்னா என்னன்னு தேடும், அந்த மொழி எங்க இருக்கு, நானும் அந்த மொழியை கத்துக்கணும், ஏன்னா அந்த பரம்பரையிலிருந்து வந்த குழந்தை நானு, நான் போய் என் மொழியை கத்துக்கிறேன்னு அந்த ஐடென்டிட்டி பின்னாடி அந்த குழந்தை கண்டுபிடிச்சி அதோட போய் அட்டாச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். போராடணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இப்ப அந்த போராட்டம், இப்ப நம்ம யாரும் தெருவில் இறங்கி கொடி பிடிச்சி போராட முடியாது, அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த போராட்டம் என்ன வாயிலா இருக்கணும்? இதுதான் டாக்டர் என்னோட க்வெஸ்சன் சார். நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட பதில் என்னன்னா, நம்ம ரொம்ப கிளியரா நம்ம ஆன்செஸ்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாதும் ஒரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறதர வாரா, பெரியது என்ற வியத்தலும் இளமே, சிறியது என்று இகழ்தலும் இளமேன்னு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த 4-3 டெஃபினேஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுப்போம், எதுவா இருந்தாலும் எங்கிலிருந்து வந்தாலும் என் சர்வைவலுக்கு ஃபிட்டா இருந்தா நான் எடுத்துப்பேன், ஹிந்தியே கூட என் சர்வைவலுக்கு ஃபிட்டா இருந்தா நான் எடுத்துப்பேன். ஆக்சுவலி இது என் சர்வைவல் ஃபிட்டே இல்லை, அது வேண்டாத வேலை, என் பசங்களுக்கு கஷ்டம், தேவையில்லாத டைம் வேஸ்ட்னு தான் நம்ம வேண்டான்னு சொல்றோம். நம்ம ஆங்கிலத்தையும் எடுத்துக்கிட்டோம், ஆங்கிலம் ஃபாரின் லாங்குவேஜ், இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் தானே, சமஸ்கிருதம்ன்ற இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் மட்டும் நான் அவங்க வேண்டாம், ஆங்கிலம்ன்ற இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்கிறோம், ஏன் எடுத்துக்கிறோம், என் சர்வைவலுக்கு அது ஃபிட், எவ்வளோ காமன் சென்சிக்கலி எவ்வளோ பெஸ்ட்டாக ஃபிட் அது பாரு. ஸோ அந்த விதத்தில் யாரும் எல்லா மனிதர்களும் கடைசியில் நம்ம உறவினர் தான், எல்லாம் அதே ஜெனட்டிக் மெட்டீரியல் தான், எல்லாம் அதே ஹோமோசேபியன் சேப்பியன் தான், அது நம்ம சர்வைவல் யூஸா இருந்தா வி டேக் இட், அவ்வளவுதான், வெரி சிம்பிள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார். செகண்ட் திங், நமக்கு இவ்வளவு மெமெட்டிக் ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்க, எனக்கு சார்ல்ஸ் டார்வின் என்ன எனக்கு சொந்தக்காரரா, அவர் யோசிச்ச அந்த சிந்தனை அந்த கரு எனக்கு பயன்படுது, எனக்கு என்னோட மனசுக்கு அது உகந்ததா இருக்குன்னா நான் அதை எடுத்துக்கிறேன். அவரும் தடை சொல்லல, வேற யாரும் தடை சொல்லல, அது இலவசமாக உலகம் ஃபுல்லா கிடைக்கிற மீம்ஸ்ன்றதுனால நமக்கு அவ்வளவு வெரைட்டி இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நமக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம்ன்றதுனால அவ்வளோ சுதந்திரம் நமக்கு, ஆப்ஷன்ஸ் சாய்ஸஸ் இருக்கு. மூணாவது, நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல எல்லாம் மொழி போருக்கு உயிரை கொடுத்து போராடுவாங்க, நாங்க அதெல்லாம் வந்து நாங்க ரசிக்கவே இல்லை, எதுக்கு இதுக்கு போய் உயிரை கொடுக்கணும், அதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை, ஆனாலும் போராடுவோம் உயிரையெல்லாம் கொடுக்காமல், ரொம்ப நேர்த்தியா சொபஸ்டிகேட்டடா இன்டெலிஜென்டா ஸ்ட்ராட்டஜிக்கா போராட்டமே தவிர இமோஷனலா மட்டும் போராடி இதுல பயன் இல்லை. இப்ப டிஷர்ட்ல நம்ம போராடுறோம்ல, காஃபி மக்ல போராடுறோம்ல, அது மாதிரி டைப்பு டைப்பா நம்ம புதுசா இன்வென்டிவா போராடுற அவ்வளவு ரிசோர்ஸ்ஃபுல்லா நம்ம இருக்கோம் பாருங்க, அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற நம்ம ரசிச்சுக்க வேண்டிய ஒரு தன்மையை தவிர அந்த காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அதே பேட்டர்ல தான் இப்பயும் போராடணும்னு அவசியம் கிடையாது. அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்குமா டாக்டர்? இப்போ டீ-ஷர்ட்லயும் காஃபில போராடுறது, இப்ப நீங்க வந்து நீங்க போராடுறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வெளிகள் முன்ன இருந்து நம்ம மூதாதையருக்கு தெரியாத வெளிகள், ஜெனட்டிக் வெளி, இணைய வெளி, மனவெளி.
இந்த மூணுமே சேர்ற இடம்தான் இன்டர்நெட். ஓ ஓகே ஓகே ஓகே. உங்க மனசு இமிடியேட்டா இன்டர்நெட் குடிக்குது பாருங்க. ஏன் குடிக்குதுன்னா அது ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடம் அது. ஸோ அதுல நம்ம போராடும் பொழுது டெஃபினட்டா நமக்கு நிறைய ரீச் இருக்கு. அண்ட் ஏதோ ஒரு கிராமத்துல எண்ணிக்கையில் அதிகமா மனிதர்கள் இருக்கலாம், ஆனா இன்டர்நெட்ல ஒரு பர்டிகுலர் மீம்ல ஒரு பர்டிகுலர் ட்ரோல்ல நிறைய பேர் வரும்பொழுது விசிபிலிட்டி அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இவங்க தான் கண்ணில் படுறாங்க, இவங்க இருக்கிறது தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுன்றதா. அதுக்குண்டான கிரிட்டிக்கல் மாஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றது தான் இப்போ இம்பார்ட்டன்ட். மெகாலயன் கல்வி திட்டத்துல ஆங்கிலத்தை உள்ள புகுத்துனாங்கன்னு ஒரு சரித்திரம் இருக்கு. மெகாலயன் வந்த பிறகுதான் ஆங்கிலமே வந்தது, இல்லைன்னா அப்பெல்லாம் வந்து அவங்கவுங்க தாய்மொழியில தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இந்திய திணிக்கும் போது எந்த கல்வி திட்டத்துல இதை கொண்டு வந்து திணிக்கிறாங்க? இப்ப ஏற்பாடு இது எந்த கல்வி திட்டம்? சார், மெக்கோலே பத்தி நமக்கு நிறைய தவறான அபிப்பிராயங்கள் சொல்லியிருக்காங்க. மெக்கோலேன்றவர் வந்து இந்தியா வந்து நேரடியான பிரிட்டிஷ் ஆட்சிக்கு போகும்போது, அதுக்கு முன்னாடி வந்து இவங்க மொகலாய எம்பையர்ஸோட ஏஜென்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 1887 இந்த சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் நேரடியா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு போயிடுச்சு இந்தியா. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எங்க வருஷத்துக்கு ஒரு தடவை 1,00,000 ரூபா அந்த கால காசுல இந்திய மொழிகளை இந்திய கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்க காசு மானியமா கொடுத்துருந்துருக்காங்க. அந்த 1,00,000 ரூபாவை யார் வாங்கினானா, சமஸ்கிருதம் வளர்க்குற வேத பாடசாலைகளும் பாரசீகம் பர்ஷியன் மொழி சொல்லித்தர மதராசாக்களும் அந்த காசை வாங்கிட்டு அவங்க மட்டும்தான் பாடம் கத்துக்கிறாங்க, வேற யாருக்கும் பாடமே சொல்லித்தரலன்றது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அதை பத்தி பேச்சு நடக்கும்போது பிரிட்டிஷ் ஆளுநர் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம பிரிட்டன்ல வந்து கல்வி என்பது செக்குலர் இல்லையா, மத சார்பற்ற கல்வி தானே நம்ம சொல்லித்தரோம், இங்க மதத்துக்கும் கல்விக்கும் சம்பந்தமே இல்லாம தானே நம்ம வச்சிருக்கோம், ஆனா இந்தியால நம்ம காசை வாங்கிட்டு அவங்க மத கல்வி சொல்லித்தராங்களே அது தப்பு இல்லையா, அதை நீங்க நிறுத்த மாட்டீங்களான்னு கேட்டு ஸ்பெஷல் ஆபீசர் ஆன் டியூட்டியாவா போட்டவரதா மெக்கோலே. மெக்கோலே என்ன பண்ணாரு, இங்க இருக்கிற கல்வி திட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும், பாரசீகமும் தெரியும், பர்ஷியனும் தெரியும், அனைத்தையும் படித்துட்டு அவர் சொன்னாரு இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு உதவாதது, இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல 3வது படிக்கிற குழந்தைக்கு இருக்கிற கல்வியை விட ரொம்ப குறைவான தரத்துல இருக்கு, இதெல்லாம் படிச்சா இந்தியர்களுக்கு சயின்டிபிக் திங்கிங்கே வராது, அதனால பிரிட்டன்ல என்ன சொல்லித்தரோமோ பிரிட்டன்ல நம்ம 5 கல்வி சொல்லித்தரோம், ஒண்ணு வந்து நம்ம இங்கிலீஷ் சொல்லித்தரோம், லோக்கல் லாங்குவேஜ் அந்த வெல்ஷ் குழந்தையா இருந்தா வெல்ஷ் சொல்லித்தரோம், மேத்தமெட்டிக்ஸ் சொல்லித்தரோம், சயின்ஸ் சொல்லித்தரோம், ஹிஸ்டரி சொல்லித்தரோம் அப்படின்னு இந்த 5 பாடத்திட்டத்தை முதன் முதல்ல இந்தியால அறிமுகப்படுத்தினர் லார்ட் மெக்கோலே. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன படிப்பாங்கன்னா சமஸ்கிருதம் மட்டும் படிப்பாங்க, கணக்கெல்லாம் படிக்க மாட்டாங்க, சயின்ஸு பூலோகம் ஹிஸ்டரி பிசிக்ஸ் சிவிக்ஸ் எல்லாம் கிடையாது, அவங்க வெறும் மதம் மட்டும்தான் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஊர்ல அதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா குருகுல சிஸ்டம் மட்டும்தான், மதராசால போய் முஸ்லீம் குழந்தைங்க கத்துக்கலாம், சர்ச்சில் போய் கிளாஜி ஆறத்துக்கு உண்டான சர்மன் படிக்கிற குழந்தைங்க செமினரியில போய் கத்துக்கலாம், வேத பாடசாலையில போய் புரோகிதரார குழந்தைகள் கத்துக்கலாம், பொது குழந்தைங்களுக்குன்னு கல்வி திட்டங்கள் அப்ப கிடையாது. மெக்கோலே வந்த பிறகுதான் இப்ப ராஜாஜி வந்து பள்ளிக்கூடத்தை மூடினாருன்னு சொன்ன யாரு கட்டின பள்ளிக்கூடம்னா மெக்கோலே கட்டின பள்ளிக்கூடம். ஸோ மெக்கோலே வந்து முதல் முதல்ல இந்தியர்களுக்கு வெளிநாட்டு தரத்துக்கு உண்டான கல்வியை கொடுத்தார். எந்த அளவுக்கு வெளிநாட்டு தரம்னா, மோதிலால் நேரு வெளிநாட்டுல போய் படிச்சாரு, ஜவஹர்லால் நேரு வெளிநாட்டுல போய் படிச்சாரு, காந்திஜி வெளிநாட்டுல போய் படிச்சாரு, அம்பேத்கர் வெளிநாட்டுல போய் படிச்சாரு, எந்த சிஸ்டம்ல மெக்கோலே கொண்டாந்த சிஸ்டம்ல. இங்க மெக்கோலே கொடுத்த கல்வி திட்டத்துல கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு அம்பேத்கரால் எப்படி போக முடியுது, எப்படி பிரிட்டனுக்கு போக முடிஞ்சது நம்மளோட தலைவர்களால, ஏன்னா இங்க இருக்க கல்வி அந்த உலகத்தரமான கல்வியா இருந்தது. அந்த கல்வியை இவங்க மோசமான கல்வின்னு வில்லன் பட்டம் கொடுத்துட்டு நைஸா நமக்கு நம்ம காசுல நமக்கே சூனிய வைக்க ட்ரை பண்றாங்க, அதுல நம்ம கொஞ்சம் விழிப்பாரு. இப்ப வந்து ஒருத்தர் வந்து அவருடைய வாழ்க்கையில் மூளையை வந்து கொஞ்சமா தான் யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய மொழிகள் கத்துக்கும் பொழுது அது மூளையுடைய இந்த பகுதி அந்த பகுதியான்னு தெரியல, ஏதோ ஒரு மருத்துவ ரீதியா சொல்றாங்க, அந்த பகுதி மூளை வந்து அதிகமாக யூட்டிலைஸ் செய்யப்படுவதால் மனிதர்களுடைய சிந்தனை திறன் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதிகமான மொழிகளை யாரு கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமான சிந்தனை திறனும் அல்லது மூளையை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய திறன் இருக்குன்னு சொல்றாங்களா, அது எந்த அளவுக்கு உண்மை? சார், அது அந்த அளவுக்கு உண்மை இல்லை. ஏன்னா நம்ம மூளையில வந்து முன்ன நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும், இவங்க சொல்ற எல்லா கதையும் வந்து செப்பு மொழி 18 நான் கத்துக்கிட்டேன்னு ஒருத்தர் சொன்னா அந்த காலத்துல சயின்ஸ் கிடையாது. நீங்க சிம்பிளி இப்ப இருக்கிற சிலபஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2வது 3வது மாணவர்களுக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்துட்ட பிறகு 2வது படிக்கிற மாணவர்கள் என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லை, அதுக்கு பதிலாக 3வது மொழியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க, ஒரு குழந்தை என்வாயன்மெண்ட்டை பத்தி சுற்றுப்புற சூழ்நிலை பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியமா, இன்னொரு கொசுரோ மொழி கத்துக்கிறது முக்கியமானா? கண்டிப்பா சுற்றுப்புற சூழ்நிலை பத்தி ஒரு குழந்தை தெரிஞ்சுக்கிறது தான் இன்ன தேதிக்கு முக்கியம்.
ஏன்னா இந்த தேதிக்கு சயின்ஸ் அவ்வளவு ஃபாஸ்டா பரவுது. இப்ப சின்ன பசங்க கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கத்துக்கிறாங்க. அப்ப இப்ப இருக்க குழந்தை எதிர்காலத்துக்கு தயார் பண்றதுக்காக நம்ம அந்த குழந்தைக்கு உண்டான தகவல் அமைப்பு தகவலை தரணுமா, இல்ல ஏன் மொழி சிறந்தது அதை கத்துக்கோ, ஏன் மொழி சிறந்ததுன்னு எல்லாரும் போட்டி போட்டு ஆளுக்கு ஒரு மொழியை கொண்டாந்து கொடுத்து அந்த குழந்தைய கத்துக்க வைக்கணும்னா மொழி அப்புறம் கூட கத்துக்கலாம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, மொழியை எப்ப கத்துக்கலாம்னு அறிவியல் சொல்லுதுன்னா ஒரு 12 வயசுக்கு அப்புறம் தான் மொழியை கத்துக்கலாம். இந்த 3வது 4வது மொழி எல்லாம் கத்துக்கிறது வந்து 12 வயசுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு கிராமர் புரியும், இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரலான்றதுனால அவங்க மூளை அப்ளை பண்ணி இம்ப்ளிசிட்டா கத்துக்கிறது வேற, எப்படி எக்ஸ்பிளிசிட்டா சும்மா எனக்கு சொன்னாங்கன்னு கண்மூடித்தனமா கத்துக்கிறது சின்ன குழந்தைகள் கத்துப்பாங்க. இல்ல இல்ல இவ்வளவு நெருக்கம் இருக்கு இப்படி நான் கத்துக்கிறேன் இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னு மூளையோட பயன்பாட்டோட கத்துக்கிறதுன்றது வந்து 12 வயசுக்கு அதிகமா தான் அது முடியும்ன்றதுனால அவங்க அவங்களுக்கு சாதகமா சயின்ஸை ட்விஸ்ட் பண்றாங்க. நம்ம தான் அதை நிமித்தி கரெக்டான ஆங்கிள் பாக்கணும். ஒண்ணு. மூன்றாவது விஷயம் என்னன்னா, 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் அநேகமான மொழியை கத்துக்கிறது நல்லது. ஏன்னா 60 வயசுக்கு அப்புறம் தான் டெமென்ஷியா, மூளை தேய்மானம், ஞாபக குறைபாடெல்லாம் வரும். அதனால 50 வயசுக்கு மேற்பட்டவங்க இன்னொரு புது மொழியை கத்துக்கிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு புது மொழியா கத்துக்கிறாங்கன்னா மூளை செல்கள் புதுப்பிக்கப்படுது, அதனால மூளை தேய்மான நோய் வரதில்லை. ஸோ ஆக்சுவலி குழந்தைகளுக்கு நம்ம மொழி சொல்லி தரக்கூடாது, வயதானவர்களுக்கு தான் மொழி சொல்லி தரோம். இப்போ நம்ம இங்கிலீஷ் வந்து பிசினஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத பரவாயில்ல பேசிக்கிறாங்க. ஸோ அதுதான் மெயினா வைக்கிற விஷயமே என்னன்னா, இங்கிலீஷ் வந்து பிஸ்னஸா நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கு நிறைய யூஸ் ஆகுது. இப்போ என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு தமிழ் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னா, அது நிறைய லிட்ரேச்சர் இருக்கு. ஸோ அந்த லிட்ரேச்சர்லாம் எனக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால எனக்கு தமிழ் நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நிறைய கல்ச்சர் இருக்கு, அதனால தமிழ் இம்பார்ட்டன் நினைக்கிறேன். ஸோ இதை தவிர தமிழ்னால எனக்கு பிஸ்னஸுக்கு மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி இங்கிலீஷ் மாதிரி தமிழுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடா ஒரு லாபம் இருக்கா, ஒரு விஷயம் இருக்கா, நான் மற்றவங்க கிட்ட சொல்றதுக்காக கேட்கிறேன். சிம்பிளி சார், தமிழ்நாட்டுல வந்து நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, ஆனா என்னதான் கூப்பிட்டு பேச சொல்றாங்க? ஏன் என்னை விட அதிகம் படித்து அதிக டிகிரி இருக்கிற வெளிநாட்டுல டிகிரி வாங்கின சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, ஆனா என்ன கூப்பிட்டு பேச சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் கொஞ்சம் தமிழ் இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசுறேன், இன்னும் கொஞ்சம் பொதுமக்களுக்கு புரியற மாதிரி தமிழ் பேசுறேன்றதுனால. இன்னவே தமிழ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு, தமிழ் உங்களுக்கு மிகப்பெரிய பவரை கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் ஆப்பிரிக்கன்ஸ் இருக்காங்க, ஸ்லேவ் ஆன்சிஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பூர்வீகம் தெரியாது, அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, எந்த பூர்வக்குடி, எந்த நாட்டை சேர்ந்தவங்க கூட அவங்களுக்கு தெரியாது. மொத்தமாக ஆப்பிரிக்கான்ற காண்டினென்ட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், அவங்க மொழி அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால தான் அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு 200-300 வருஷம் ஆச்சு. ஒருவேளை அவங்களுக்குலாம் ஒரே மொழி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இனம் சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரெசிஸ்டன்ஸை பில்ட் பண்ணி அவங்க இந்த ஆதிக்கத்திலேருந்து மீண்டு வந்திருப்பாங்க. அப்போ மொழி மொழி என்பது உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஐடென்டிட்டியும் பெரிய பலமும் கூட. அந்த எனக்கு வந்து ஒரு எனக்கு குடும்பத்தில் ஒரு சொத்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த சொத்து இருக்குன்ற தைரியம் எனக்கு இருந்ததுன்னா நான் இன்னும் அதிகமாக துணிச்சலாக போராடுவேன். எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நிர்கதியாக நிற்கிறேன், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்யலைன்னா அடுத்த வேளை சாப்பாடுக்கு எனக்கு கஷ்டம்னு நான் நினச்சேன்னா நான் ரொம்ப பணிஞ்சு போக ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்போ உங்கள் மொழி உங்களுக்கு கொடுக்கறது என்னன்னா, நீ சொந்த வீட்டுக்காரம்பா உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு அப்படின்ற அந்த அந்த தைரியத்தையும் அந்த துணிவையும் உங்களுக்கு தரதுனால நம்ம சில ரிஸ்க் எடுக்கிறோம். அப்போ எந்த நாட்டில் இருந்தாலும், நீங்கள் எந்த ஊருக்கார மனிதராக இருந்தாலும், எங்கள் ஊரில் எனக்கு செல்வம் இருக்கு, எங்கள் ஊரில் திருக்குறள் இருக்கு, எங்கள் ஊரில் நாலடியார் இருக்கு, எங்கள் ஊரில் அத்தனை 8 தொகை 10 பாட்டெல்லாம் இருக்கு, அவ்வளோ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட ஆள் நான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம சான்ஸ்கிரிட்டாலேயோ இந்தியாலேயோ தமிழ் அழிஞ்சிரும் ஒழிஞ்சிரும், தமிழ் வந்து அமிக்கிறாங்க தமிழ்ன்றாங்களே, அதை பற்றி உங்களுக்கு? கட்டாயமாக சார், மொழி போர்கள் எல்லா நாட்டிலையும் நடந்திருக்கு, இது ஒன்றும் புதுசு விஷயம் இல்லை. மற்ற நாடுகளில் இதை விட தொன்மையான மொழிகளை புது மொழி வந்து அழிச்சிருக்கு. ஒரு காட்டு மிராண்டி மொழி வந்து தொன்மையான மொழிகளை அழிச்சிருக்கு. அப்போ தொன்மையான மொழியை இழந்தவர்கள் அடிமையாக போயிருக்கிறாங்க, அடிமையாக போனதுனால அவங்க குழந்தைகளை கூட காப்பாற்றிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்கன்றதுனால மொழி என்பது நமக்கு ஒரு கருவி, நம்மளோட ஆயுதம். எப்படி நம்ம அழிவுலேருந்து காக்கிறதுக்கு அறிவு ஒரு ஆயுதமோ, அந்த அறிவுக்குள்ளே உட்காந்துருக்கிறதுனால மொழியும் அறிவு அற்றம் காக்கும் கருவிக்கு பொருத்தமான அந்த ஆற்றலை கொண்டது தான் நம்ம மொழியும். ஸோ மொழியை நம்ம கரெக்டாக காப்பாற்றி அதுக்கு உண்டான அந்த அதுலேருந்து கிடைக்க வேண்டிய பெருமைகளை நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் வீரியில் பலமாக இருக்கும், நம்பர்ஸில் நம்ம குறைவாக இருந்தாலும் குவாலிட்டியில் பவரில் நம்ம அதிகமாக இருக்கும்போது எதிரியால் நம்மளை தாக்க முடியாது. இந்த விதத்தில் இந்த மொழியை நம்மளை காப்பாற்றி நம்ம இனப்பெருக்கத்தில் நம்ம தோற்று போடாமல் நம்மளை காப்பாற்று.
நம்ம மேல வந்து அந்த மேகம் வந்தா கூட நம்ம தட்டி விட்டுறணும், வந்து உட்காரத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மனம் என்பது ஒரு டெரிட்டரி, ஒரு பிரதேசம், ஒரு வெளி. அந்த வெளியே குழந்தை இல்லாத பெண் இன்னொரு குழந்தைய அவங்க திருடிப்பாங்கல்ல, ஹாஸ்பிட்டல்ல குழந்தை திருடிட்டு போறதெல்லாம் உண்டு இல்ல. அதனால நாம கஷ்டப்பட்டு வச்சிருக்க இந்த ஜனத்தொகை அவங்க திருட பாக்குறாங்க மொழிக்காக. நாம அதுல இருந்து தற்காத்துக்கிறது நல்லது. மொழி என்பது நாம நினைக்கிற மாதிரி ஒரு எழுத்துக்கள் வார்த்தைகள் மட்டும் இல்லை. நிறம் ஒரு மொழி, இசை ஒரு மொழி, சிமிட்ரி ஒரு மொழி, அரேஞ்ச்மெண்ட் ஒரு மொழி, மூளைக்கு நிறைய மொழிகள் தெரியும். அதுல ஒரு மொழி தான் வார்த்தைகள் மூலமா நம்ம சொல்றது. ஸோ கனவுல வந்து ப்ரீ வர்பல்னு ஒரு மொழி இருக்கு. குழந்தைகள் பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உருவங்கள் மூலியமா, அசைவுகள் மூலியமா, சவுண்டு மூலியமாலாம் அவங்களுக்கு கனவுகள் வரும். நீங்க பாப்பீங்க குழந்தைகள் சிரிப்பாங்க கனவுலலாம், 2 மாதம் குழந்தை கூட கனவுல அழகா சிரிச்சுட்டு இருக்கிறத நீங்க பாப்பீங்க. ஸோ அது அந்த மொழின்றது மனிதர்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நம்மளோட ஒரு புரிதல் இருக்கோம்ல, அந்த லெவல்ல இருந்து தான் குழந்தைகள் கனவு காண்றாங்க. மொழியே இல்லாம ஒருத்தங்களுக்கு வந்து மொழி இல்லை, அவங்களுக்கு காது கேட்காதுனால மொழியே கத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா புத்திசாலியான மனிதர் மனிதர்களோட இருக்கிறார், தன் சொந்தக்காரங்களோட இருக்கிறாருன்னா அவங்க எப்படி மொழியை ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி குழந்தைகள் ப்ராசஸ் பண்ணுவாங்க. குழந்தைகள் 3 வயதுல இருந்து 3 மொழிகள் கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க இல்லையா? ஆராய்ச்சி பூர்வமா வந்து நிரூபித்து 8 வயதுக்குள்ள எல்லா மொழிகளையும் கத்துக் கொடுக்க முடியும், நிறைய மொழிகளை கத்துக் கொடுக்க முடியும். நீங்க பேசிட்டு இருக்கும் போது அப்புறமா ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க, அந்த விஷயத்தையும் இந்த 3 வயதுல மொழிகளை கத்துக் கொடுக்க முடியும்னா நம்ம வந்து இப்ப தமிழ் ஆங்கிலம் தவிர வேற எந்த மொழியை வந்து குழந்தைக்கு கத்துக் கொடுக்கலாம் அப்படிங்கறது? அந்த நான் அப்புறம் சொல்றேன்ற விஷயத்த அப்புறமா நான் கனெக்ட் பண்ணி முடிச்சேன் மேடம். நமக்கு 3 வயதுல சொல்லி தரலாம்னாலும் குழந்தைகளுக்கு மனம் என்ற வெளி வந்து அது லிமிட்டட் தான். அது எண்ணிக்கையில் இத்தனை நியூரான் தான் இருக்கு, லாங்குவேஜுக்கு நீ இவ்வளவுதான் டைம் இருக்கு, 2 கை தான் இருக்கு, 10 விரல் தான் இருக்கு, 24 மணி நேரம் தான் இருக்குன்றதெல்லாம் லிமிட்டட் ஃபேக்டர்ஸ் தானே. அப்போ இது எல்லா ரிசோர்ஸ்க்கும் தான் போட்டி நடக்குது. அப்போ இந்த குழந்தை எந்த மொழியை அதிகமா விரும்பி கத்துக்கோன்றது தான் இப்ப இருக்க பிரச்சனை நமக்கு. ஸோ அவங்க ஒருவேளை வேற மொழியை கத்துக்கிறேன், எனக்கு இந்த மற்ற மொழிகள் கத்துக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு கையெல்லாம் வலிக்குதுமா, நான் தமிழ் எழுதல, நான் ஹிந்தி மட்டும் எழுதிட்டு விட்டுடுறேன்னு சொன்னா அப்ப எந்த மொழி ஜெயிக்குது, எந்த மொழி தோக்குது? உண்மையிலேயே குழந்தைகளால பல மொழிகள் பேச கத்துக்க முடியும். ஆனா வெறுமே பேசுனா நான் அந்த மொழியை மட்டும் கத்துக்கிட்டேன் பாஸ் மார்க் கொடுங்கன்னா கொடுத்துருவீங்களா? நீங்க நான் எழுதி ஒப்பிச்சு எல்லாம் சொன்ன மாதிரிதான் பாஸ் மார்க் கொடுப்பீங்கன்னா உங்க பாஸ் மார்க்குக்காக நான் எவ்வளவு மெனக்கட வேண்டியதா இருக்கு? அப்ப எனக்கு அது இழப்பு தானே. அந்த டைம்ல நான் சயின்ஸ் படிச்சிருப்பேன், அந்த டைம்ல நான் வந்து இவிஎஸ் படிச்சிருந்திருப்பேன், அந்த டைம்ல நான் ஹிஸ்டரி படிச்சிருந்திருப்பேன், எல்லா டைமும் நீங்க தமிழ் கொண்டாந்து மொழி கொண்டாந்து கொடுத்துட்டீங்கல்ல. இப்ப இதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த பாடங்கள் எல்லாத்தையும் அவங்க தளர்த்திட்டு முக்கியமான பாடங்கள் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அந்த மாதிரி பாடமே இல்லை குழந்தைகளுக்கு. அதுக்கு பதிலாக அவங்க இன்னொரு மொழியை கத்துக்கிற மாதிரி அவங்க பாடத்திட்டத்தை ஏற்கனவே அமைச்சிட்டாங்க. இத்தனை மொழிகள் கத்துக்கிறது இன்ற கால சூழ்நிலையில என்ன விதத்துல போறணும்? நம்ம செல்போன்லயே எல்லா மொழியும் அப்பவே டிரான்ஸ்லேட் பண்ணி உடனே எழுதிடலான் இருப்போம். எதுக்கு நான் 10 வருஷம் ஸ்கூல்ல டைம் வேஸ்ட் பண்ணி அதை கத்துக்கணும்? அப்ப இதுலதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் அந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற அந்த மொழி திணிப்புல நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே அலர்ட்டா இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே ஓகே. இல்ல ஒரு பையன் இப்ப 400 மொழிகள் கத்துக்கிட்டா நல்லா எல்லா மொழிகளும் பேசுறான் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 400 மொழியை கத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு மேடம் 400 மொழியை வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாப்ட்வேர் பேசணுமே, அதுக்கு எதுக்கு ஒரு மனித மூளை? மனித மூளை வந்து புதுசா எதையாவது உற்பத்தி பண்ணி புதுசா கற்பனை பண்ணி எதையாவது புதுசா கண்டுபிடிக்கிற மூளை இல்ல. அந்த மூளையில வெறுமே வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற ரெக்கார்டர் மாதிரி அதை எப்படி நம்ம மாத்த முடியும்? மூளையோட வேலை வந்து வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல, புதிய வார்த்தைகளை உருவாக்குறது, புதிய கருவிகளை கருத்துக்களை உருவாக்குறது இல்ல. அப்ப கிரியேட்டிவிட்டிக்கு நீங்க இடம் கொடுக்காம பழைய மொழியை கொண்டாந்து குழந்தை மனசுல அப்படியே சாப்ட்வேரை டவுன்லோட் பண்றதுக்கு உடனே தரிசு நிலமா மனித மூளையை ஆக்குறத நம்ம எப்படி அலோவ் பண்றது? நம்ம டெரிட்டரியில அவங்களோட சாஃப்ட்வேரை கொண்டாந்து டவுன்லோட் பண்றாங்கன்னா நம்ம எப்படி மேடம் அலோவ் பண்றது? லாங் டேர்ம் ப்ராப்ளம் என்னன்னு சார் நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண பிரச்சனையா நான் கணிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் கிராமப்புற மாணவனோ இல்ல சிட்டி மாணவனோ நான் அந்த 3வது மொழியில பாஸ் மார்க் வாங்கணும்ல. நான் 3வது மொழியில பாஸ் ஆகல, ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 10வதுல என் கதி என்ன? எங்க அம்மாவுக்கு அந்த மொழி தெரியாது, எங்க அப்பாவுக்கு அந்த மொழி தெரியாது, எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. நானே தட்டு தடு மாதிரி ஏதோ ஒன்று படிச்சேன், 20 மார்க் தான் வாங்கினேன், 35 வாங்கினதான் பாஸ். நீ 15 மார்க்குக்கு நான் எங்க போவேன்? அப்ப என்னோட மற்ற விஷயங்கள நான் கெட்டிக்காரனா இருந்தா கூட இதுல நான் தோத்து தானே போவேன். இதற்கு யார் காரணம்? இந்த மும்மொழி கொள்கை காரணம் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்ப மற்ற இப்ப இவங்க இதே மாத்தி நீங்க ஹிந்தி படிங்க, உங்களுக்கு உதவி தொகை தரும், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரும், ஹிந்தி பாஸ்லாம் வேண்டாம், சும்மா படிச்சுட்டு எங்களுக்கு மட்டும் காமிங்க போதும்,
பாஸ் ஆகணும் நிர்பந்தமே நாங்க வைக்கல, இந்த சும்மா துணை பாடமா ஆசை பாடமா கத்துக்கோங்க, உங்களுக்கு உதவித்தொகை தரோம், நானே சொல்லுவேன் கத்துக்கோங்க, அவங்கதான் உதவித்தொகை தராங்களே கத்து வச்சுக்கோங்க, நமக்கு என்ன நஷ்டம், உதவித்தொகை வாங்கிட்டு அதை நம்ம வேற எதுக்காக பயன்படுத்திக்கலாம்னு அப்படி சொல்லல பாருங்க. நீங்க எங்களுக்கு எதுவுமே தர மாட்டீங்க, நாங்க பாஸ் பண்ணி வேற காட்டணும், எங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் டைம் தான், எங்களுக்கு எவ்வளவோ கத்துக்கணும்னு ஆசைகள் இருக்கும், ஆனா உங்களுக்கு பிடிச்ச மொழியை நாங்க கத்து ஜெயிச்சு காட்டோம், நாங்க என்ன உங்களுக்காக நாங்க குழந்தை பெற்று வச்சுக்கிறது, நீங்க குதிரை மாதிரி எங்க குழந்தைங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, நீங்க ஜெயிக்கிறதுக்கு எங்க குழந்தைங்கன்னா ஓடணுமா, உங்க குழந்தைய வச்சு ஓட்டிக்கோங்க, இந்த அறிவு பக்கத்து ஊருக்காரங்க இல்லைன்னா அதுக்கு நமக்கு என்ன சார் போச்சு, நமக்காவது இருக்கு அது வரைக்கும் சமர்ப்பு பண்ணுவோம், பாஸ் ஆகணும்ன்ற கோட்பாடு இல்லைன்னா நம்ம இதை பத்தி ஏன் சார் பேசுறோம், பாஸ் ஆகி தொலைணுமே, அதுக்கு நம்ம குழந்தைங்க தானே கஷ்டப்படுவாங்க, இதுக்கு செலவு பண்ற டைம் வேற சப்ஜெக்ட் செலவு பண்ண அந்த சப்ஜெக்ட்ல அந்த குழந்தை புத்திசாலி ஆயிடாதா, நாலு மணி நேரம் மல்லு கட்டி நான் ஹிந்தி படிக்கணும்னா அந்த நாலு மணி நேரத்துல ஆளுக்கு ஒரு மணி நேரமா கொஞ்சம் சயின்ஸ் கொஞ்சம் ஹிஸ்டரி கொஞ்சம் மேக்ஸ் படிச்சிருவேன், நானு மொத்தத்தையும் வச்சு நான் ஹிந்திக்குல செலவு பண்ணணும், டைம் நான் எங்கே போய் வாங்கிட்டு வர முடியும், இருக்கிற டைம் தானே டைத்து அதுக்கு ஷேர் பண்ணணும், கரெக்ட் தான் கரெக்ட் தான்.